நம்ம நீங்க என்ன சொல்றீங்க அவங்களுக்குள்ளே கலந்துட்டாங்க கலந்து விட்டுட்டாங்கன்றீங்க அவங்களுக்குள்ளே கலந்தது யாரு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதுக்கு சிபிசிஐடி விசாரணை அந்த விசாரணை இந்த குழு போடுறது குழு போடுறதெல்லாம் வேடிக்கையானது குற்றம் வெளிப்படையா தெரியுது கலந்துட்டா இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய துயரம்லாம் சொல்ல முடியாது இழிவுன்னு தான் சொல்லணும் இப்போ எங்களுக்காக நடவடிக்கை எடுத்தா கரைச்சமை ஒரு சமூகம் இருப்பான்ல அவன் சமூக ஓட்டு தனக்கு கிடைக்காதுன்னு நினைக்குது கவர்மெண்ட் அதான் உண்மை நீங்க ஓட்டுக்கானவர்கள் தான் இந்த நாட்டுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள் இல்லை அதை நீங்க ஒத்துக்கணும் இப்போ நான் ஒரு வேலை நான் முதலமைச்சர் நீ இப்படி இந்த வேலையை செய்யணும்னு என்ன உனக்கு முதல்ல வராது என் தண்ணி தொட்டி கீழே உன்னை புதைச்சிருப்பேன் முதல்ல அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் இது வரைக்கும் அரசு அதை அதை பற்றி பேசலை கேட்டால் அவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டா அவங்களுக்கு பாதிப்பு கேருக்குன்னு இப்படி ஒரு அரசு சொல்லலாமா பாபர் மசீதி இடிப்புலையும் நீங்கள் சொன்னீங்க பாபர் மசீதி தீர்ப்புலையும் சொன்னீங்க நீங்கள் குறுகிந்த எண்ணிக்கையில் இருக்கிறீங்க ரத்தாறு ஓடுங்க ரத்தாறு ஓடட்டும் செத்து கூட விழுகணும் நீதியை கொடுங்க அவனுக்கு கிடைக்கிற சலுகை எனக்கு சலுகை வேண்டாம் என் உரிமையை கொடுன்னு கேட்குறேன் அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யார் முதல்ல ஒன்னுல ஒன்னுல ஒரே ஒரே ஒரு ஓட்டு எனக்கு போட்டு விடு மீதியை நான் பார்த்துக்கிறேன் வேற ஒன்று சொல்றது இந்த தலைவருக்கு முத்தையாவுக்கு அடிக்கிறாரு அடித்தவுடனே உடனே வராரு வந்தவுடனே அவர் வீட்டில் காரை போட்டுட்டு அரை மணி நேரம் சென்று என்ன பேசினாங்க ஏது பேசினாங்களோ தெரியாது அரை மணி நேரம் சென்று இங்கே வராரு வந்தவுடனே பார்க்குறாரு துணைத்தலைவரை முன்னாள் துணைத்தலைவர் எட்வின் ஒரு பையன் இருக்காப்புல அந்த பையனை ஏறி பார்க்க சொல்கிறாப்புல அவர் ஏறி பார்த்துட்டு அண்ணன் தலைவரை மலம்தான் கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவரே வெளிப்படுத்துகிறாரு எல்லாத்துக்கும் வீடியோ தாசில்தார் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணோடனே மறுபடியும் வராங்க கார்த்திங்கிற போலீஸாரும் ஏறுறாரு அதில் ஏறி பார்க்குறாரு அவரும் மலம் கிடக்குதுன்னு சொல்கிறாரு அடுத்து பிடிஓ வராரு பிடிஓ சாரும் ஏறுறாரு அடுத்து ஐயா சின்னத்துறையா வராரு எம்எல்ஏ வராரு அவரும் வந்து பார்த்தோன்னா டிரைவர் சின்னத்துறையா டிரைவரே ஏறி பார்க்க சொல்கிறாங்க மலம் நிறையா கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தவொடனே உடனே பார்த்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 12 மணி மேலே ஆச்சு அதுக்கு முன்னாடி தலைவர் வந்தோன்னா தண்ணியை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாரு லாக் பண்ணலை தண்ணியை டக்குன்னு ரிமூவ் பண்ணுங்கள் தண்ணியை அப்படின்னு ரிமூவ் பண்ணி விட்டார் ரிமூவ் பண்ணதுனா இப்போ வீடியோக்கெல்லாம் வந்தோன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணி தண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சு க்ளோஸ் ஆகி ஒட்டி கண்ணு கட்டின்னு வாடகை தான் அப்படியே கொட்டுது அப்படியே நிலைமையில் அவ்வளோ நிலைமைகள் மோசமாக போயிருந்த நிலையில் அது இதாகிடுச்சு அடுத்த அந்த காலகட்டத்துக்கு ஆடியோலேருந்து தாசில்தார்லேருந்து பிடிஓலேருந்து கவர்மெண்ட் அரசு ஊழியர் எல்லாமே வந்து மறுநாள் தான் வராங்க மாவட்ட கலெக்டர் கலெக்டர் வராங்க எஸ்பிஎம்மா வராங்க டிஎஸ்பி எல்லாமே வராங்க வந்து பார்க்குறாங்க அதுக்கடுத்து நிகழ்வு நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் தண்ணியை குடிச்சுட்டு இருந்திருக்கோம் அது எங்களுக்கே தெரியலை புரியுது முன்னாடி நாங்க அதை வந்து யோசனை பண்ணல அப்ப அதுல இருந்து ஒரு பிரச்சனை இந்த தண்ணி தொட்டி தண்ணி பிரச்சனையில ஏற்கனவே வாதம் வந்திருக்கு அந்த முன்னாடி ஓஎச்டி ஆபரேட்டர் சண்முகங்கிறவரை வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க எப்படின்னா எங்களுக்கு தண்ணி கேட்ட பிரச்சனையில் பணி நீக்கம் செஞ்சுட்டாரு ஓஎச்டி ஆப்ரேட் முன்னாடி 25-30 வருஷம் அவர் தான் போட்டுக்கிட்டு இருந்தார் அது பொது டேங்க்லேருந்து வந்துச்சு இங்கே வந்த ஊர் தான் அவரும் அவங்க இனத்தை சேர்ந்தவர் தான் அவர் 30 டேங்க்லேருந்து 3 இனத்தவருக்கு வந்துருச்சு இதில் என்ன ஆயிடுச்சுங்கன்னு அந்த வசதி வாய்ப்பு வந்தவங்க எல்லாம் மோட்டார் வச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எங்களுக்கு வர வர இங்கே தண்ணி வராமல் போயிடுச்சு வராமல் போயிடுச்சு அப்போ தண்ணியை வராமல் போனோம்னா மக்கள்லாம் ஓஎச்டி ஆப்ரேட்டர் வீட்டுக்கு எல்லாம் குடத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு என்னைக்கிட்டே என் வரீங்க குடத்தை தூக்கிட்டு தலைவருக்கு அப்போ நீங்கள் தானே தலைவருக்கு ஓட்டு போட சொன்னீங்க நீங்கள் தானே பண்ண சொன்னீங்க அப்போ நீங்கள் தானே எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் நீங்கள் தானே கோயச்சடி ஆப்ரேட்டரு உங்கள்கிட்ட தானே நாங்கள் கேட்கணும்னு நீங்கள் தலைவர்கிட்ட முறையிடுங்க அப்படின்னு அவர் சொன்னாங்கன்னா அவர் கேட்டிருக்காரு என்ன மச்சான் இந்த மாதிரி 1000 வேங்கவேலுக்கு வந்து பன்ஸு ஒதுக்கியிருக்காங்க அந்த இதை போரை போட்டு தண்ணியை ஏறிக்கணும்னு சொன்னதுக்கு அவர் ஒரு வார்த்தையான வார்த்தையை கொச்சை தமிழில் பேசி திட்டிருக்காப்புல இதுலேயே 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு நூலகத்தில் டக்குன்னு ஒரு வேலையை அவங்களுக்கும் நீ சப்போர்ட்டாக போகிற அப்படின்ட்டு வேலையை க்ளோஸ் பண்ணிட்டாரு அதுக்கு குறிப்பாடு தான் போகிற போடுறாப்புல இங்கே வந்து
இந்த இடத்துல போற போடுறாப்புல ரோட்டு கரையில ஓரமா போற போடுறாரு. ஆமாங்கய்யா, போற போட்டவன டக்குனு இது வந்து நீர்த்தக்க தொட்டி வந்து இங்க அரியனா மக்கள் காண்டி போட்டது கிடையாது, காவிரி கூட்டு குடியிருப்பு தண்ணி காண்டி இந்த டேங்க் கட்டப்பட்டது. கூட்டு குடியிருக்கு கட்டப்பட்டது, அது சும்மா கடந்துச்சு. 14 கட்டி 15 கட்டி சும்மாவே கடந்துச்சு, அப்புறம் 5-6 வருஷமா கடந்துச்சு. டக்குன்னு போற போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை சுத்தம் பண்ணாம கூட தண்ணிய மேல ஏத்திட்டாங்க. மேல் ஏற்றி அதை தான் எங்களுக்கும் விட்டாங்க, அதை தான் நாங்களும் குடிச்சுக்கிட்டே இருந்தேன். அது தொட்டி தொட்டியே சுத்தம் பண்ணுறதே கிடையாதுங்க சார். ஒரு 9 மாதமாக 8 மாதமாக தண்ணி வந்துச்சு, சுத்தம் பண்ணுறதே கிடையாது, போகிறதில்ல வரதில்ல. இந்த கடைசியில் இந்த நிலைவு வந்துருச்சு. அதில் பிரச்சனை வந்து அப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, தண்ணிக்கு என்ன பண்ணுறீங்கப்பா? இப்போ தண்ணி வண்டி வருதுங்க, இங்கே வந்து கொடுக்குறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேங்கை க்ளோஸ் பண்ணோடனே உடனே ரிமூவ் பண்ணோடனே நாங்கள் மறுபடியுமே எங்களுக்கு அதிலே அந்த டேங்க்லேருந்து தண்ணி விட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு பைப்பில் குடிக்க முடியாது, அந்த பைப்பில் மழை வந்த தண்ணி தானே அது. எங்களுக்கு புதுசாக ரிமூவ் பண்ணி கொடுத்தா கொடுங்க, இல்லைனா எங்களுக்கு தண்ணியே வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு பிற்பாடு தான் பைப்பெல்லாம் சிஓ போட்டு பைப்பெல்லாம் போட்டு விட்டு மறுக அந்த டேங்க்லேருந்தே இப்போ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த 30 லிட்டர் டேங்க்லேருந்து 30,000 டேங்க்லேருந்தே வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி. இப்போ அதில் வந்து கொடுத்து 10-ம் 10th வந்து டேங்கில் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற தொட்டி கட்டுறாங்களா? ஆ, வேறு தொட்டி பக்கத்தில் கட்டுறாங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இதுக்கு பிரச்சனைக்கு பிற்பாடு நாங்கள் என்ன சொல்றோம்னா, பொது தொட்டியாகவே கட்டுங்கிறேன். தனி நபருக்குன்னு தொட்டி கட்ட வேண்டாம். ஆ, எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஒரே மாதிரி மொத்தமாக ஒரு 3 இனத்தவர்களுமே ஒன்றா விடுங்க தண்ணியை. ஈழத்தமிழர் போராளி நீங்க வந்து அப்பையில இருந்து நல்ல ஒரு எல்லா தமிழர்களும் தான் அந்த அன்னைக்கு அடிபட்ட போதே ஐயா போய் நின்று எல்லாமே திரைப்பட குழுவினர்கள்லாம் கொண்டு போயிட்டு எல்லாமே பண்ணி மக்களுக்காண்டி எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இங்கே உள்ள தம்பியை பூரா நமக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப திமுக அதிமுக நாம் தமிழர் தவிர மற்ற எல்லாரும் வந்துட்டாங்களான்னு சொல்லி போன அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் முதல் அறிக்கை நம்ம தான் கொடுத்தோம். முதல் அறிக்கை நம்ம தான் கொடுத்தோம். குற்றவாளியை கண்டுபிடிக்கவே இல்லையே, குற்றம் மலம் கலந்தவாரு கண்டுபிடிக்கணுமா? இல்லாத சாப்பிட முடியல, இதே கவலையா, இதே நினைப்பா, நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது. எங்களுக்கு எந்த இது வேண்டாம், இந்த போட்டு விட்ட ஆளை போட்டு நல்லா கைது செஞ்சு போனா போதும் எங்களுக்கு. எங்களுக்கு வேற எதுவுமே வேற எது வேண்டாம். குற்றவாளி யாரு? நாங்க உழைச்சோம், சாப்பிட்டோம், நிம்மதியா இருந்தோம். இது யாரு கொண்டு வந்து பண்ணுனதுன்னு தெரியல. இத பண்ணுன நேரம் அதிர்ச்சியா முடியாம வருது எல்லாம், பிரஷரு சுகரு மாத்திரைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை நினைச்சோன்னா எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. எங்க பார்த்தாலும் டீ தண்ணி குடிச்சாங்க நெத்தில. நீ பீ தண்ணி குடிச்சவன், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பொண்ணு கொடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கே போச்சு பாருங்கள் எங்கள் பாதிப்பு. பிள்ளைங்களுக்கு முடியாம இருந்து முடியாம இருக்கிறமே சொல்லி அந்த வேங்க குறிப்புல போட்டது தப்பா தெரியுது. அவங்களும் ஒரு குரூப் வச்சுக்கிட்டு செல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இது வேங்க குரூப் கூட தப்புங்களா? அதை ஒரு குற்றம் சுமத்துறாங்க. அதை வந்து குற்றவாளிகள் பண்ண மாட்டாங்க.
பேசுறதும் கிடையாது. ஊர்ல எங்களுக்கும் சம உரிமை இருக்கா என்னங்கறத கேக்குறோம். இல்ல சம உரிமை இல்ல அப்படினாங்க. எல்லாரும் நாங்க எங்களுடைய குடும்ப அட்டையை கொண்டாந்து ஒப்படைச்சிருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட. எங்களை எங்கிட்டாவது இல்ல அவங்க கூட அனுப்ப வேணாம். நாங்க ஏதாவது வேற மாவட்டங்களுக்கு போயிடும். என்ன சலுகை வேணும், என்ன என்ன ஏது, வீடு எப்படி இருக்கேன், ரோடு எப்படி இருக்கேங்க, நாங்க சரி செஞ்சு கொடுங்கறதுனால நாங்களே இந்த இதை எல்லாம் கேக்குறோம். சலுகை எல்லாம் முக்கியத்துவமே இந்த ஓஎஸ்டி டாங்கன்னு ஃப்ரெண்டாக வச்சுருந்தாங்க. சேரி நகர் இருக்கிற மாதிரி பொதுமக்களுக்கு ஒன்று ஆயத்தமிழ் ஒன்று. இந்த ஆயத்தமிழ் ஓஎஸ்டி இருக்குல்ல எங்கேயுமே சுத்தப்படுத்துற கிடையாது. ஒரு ஆளுமையிலே நம்ம இதில் வந்து ஒரு இதில் இந்த மாதிரி சொன்னாங்க. வீடியோவுக்கு மனு போட்டு அதுக்கப்புறம் சுத்தப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி சுத்தப்படுத்துறதே இல்லை. வீடியோலாம் என்ன பண்ணாரு, வீடியோலாம் ஒன்றுமே வரலாம். என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் அரசு ஊழியருங்கிறது வருவாங்க நல்லா தெரியல. தேதி மட்டும் அழிச்சிட்டு சுத்தம் செய்யப்பட்ட நாள் மூணு மாதம் கழிச்சு திரும்ப ஒரு தேதியில போயிடுவாங்க. தலைவர் பத்து மாதம் இங்கே வந்ததே கிடையாது. யார் தலைவருங்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த தொட்டிலோட எழுதிதான் இருக்கு. அது இப்போ எழுதுனது சம்பவத்துக்கு பிறகு அன்னைக்கு 26 பண்ணலாம். தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்க இல்லை, அதான் சுத்தம் செய்யறாங்க. தலைவர் கூட இல்ல, தலைவரோட பினாமி என்ன பத்மா தான் தலைவர். வெயில் அவங்களே கேள்வி கேக்குறாங்க. எதிர்வெயில் இந்த பையன் ஃபர்ஸ்ட் வந்து பாதிக்கப்பட்ட இது மெடிக்கல் காலேஜ்ல பார்க்கும் ரொம்ப சிவியர் கண்டிஷன் தெரிஞ்சிருச்சு. நான் ரெண்டு மூணு தடவை இதே மாதிரி நேர்காணல்லையே நான் பேசிட்டேன், நீங்க பாத்துருப்பீங்க, அறிக்கையும் கொடுத்தேன். இந்த வேலையை செஞ்சது யார்? அதுதான் நம்ம மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்போ நான் தான் செஞ்சேன்னா நான் தானே சொல்லுங்கள். அவர் செஞ்சாருன்னா ஏன் செஞ்சாருன்னு கேட்டு சொல்லுங்கள். ஒன்றும் இருக்குல்ல. நம்ம நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்குள்ளே கலந்துக்கிட்டாங்க, கலந்து விட்டுட்டாங்கன்றீங்க. அவங்களுக்குள்ளே கலந்தது யார் இப்போ? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இதுக்கு சிபிசிஐடி விசாரணை, அந்த விசாரணை, இந்த குழு போடுறது குழு போடுறதெல்லாம் வேடிக்கையானது. குற்றம் வெளிப்படையாக தெரியுது. கலந்துட்டால் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய துயரம்லாம் சொல்ல முடியாது, இழிவுன்னு தான் சொல்லணும். கேவலம் அவமானம் தான் சொல்லணும். மக்கள் குடிக்கிற குடிநீரில் ஒருத்தன் வந்து இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னா அது சொல்கிறத பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதுக்கு விஷத்தை நீங்கள் கலந்து விட்டுருக்கலாங்கிறாங்க, நஞ்சே கலந்துருக்கலான்றாங்க. ரெண்டாவது இது அந்த மாதிரி என்ன யாருக்கு இருந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது வரைக்கும் அரசு அதை பற்றி பேசலை. கேட்டால் அவங்க சொல்கிற காரணம் என்ன தெரியுமா, ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள், அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டா அவங்களுக்கு பாதிப்பு கே இருக்குன்னு இப்படி ஒரு அரசு சொல்லலாமா? பாத்தீங்களா, இதான் இதான் பாபர் மசீதி இடிப்புலையும் நீங்கள் சொன்னீங்க, பாபர் மசீதி தீர்ப்புலையும் சொன்னீங்க. நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறீங்க, ரத்தார் ஓடுங்க, ரத்தார் ஓடட்டும், செத்து கூட விழுகிறோம், நீதியை கொடுங்கிறது தான் எங்களுக்கு. குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் வரி வாங்குறது இல்லையா, எங்ககிட்ட வாக்கு கேட்குறது இல்லையா? நாங்கள் மக்களாக இல்லையா, இந்த நாட்டின் குடிகளாக இல்லையா? குடிகளுக்கு சட்டம் சரியாக தானே சமமாக தானே இருக்கணும். நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்க முடியாது, அதிக பெரும்பான்மையிலுக்கு மக்களுக்கு தானா? அவன் அந்த திமிரில் தானே இதை தொடர்ச்சியாக செய்கிறான், அந்த திமிரில் தானே செய்கிறான். அவங்களுக்கு யார் வருவான்னு கேட்க, அரசே வரலை, சட்டமே வரலை, நாடே வரலைன்னா யார் வருவா?
அது ரொம்ப தவறானது. ஆனால் அப்படியே மக்களை விட முடியாது. நான் வருவேன், நீ வரலினாலும் வரலினாலும் நான் வருவேன். யார் வந்து என் மக்களை வந்து தொடுறா, யார் என்ன இடையூறு பண்ணுறாங்கிறத நாங்கள் நம்ம பார்ப்போம். பார்த்து அது வந்து அந்தளவுக்கு அரசு அப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எதனால இவ்வளவு காலதாமதம் சொல்லுங்கள்? எல்லாம் அப்படி தான் பண்ணுறீங்க. ஸ்ரீமதி விஷயத்துலேயும் இதே தான் பண்ணீங்க. விசாரிக்கிறோம் சிபிசிஐடி, சிபிசிஐடிக்கு மாற்றினாலே எங்களை மாற்றினாலே எங்களை ஏன் மாற்றுறீங்கிறது எங்களுக்கு தெரியுது. கரைச்சிட்டான், அது தெரிஞ்சிருச்சு. நாங்கள் பாதிப்பு ஆளாயிட்டோம். அதை யாருன்னு கண்டுபிடிக்க என்ன பெரிய உலகத்து பூரா தேட புரியல. ஒரு ஊர் தானே, இதில் எவன்டா பண்ணேன்னு கண்டுபிடிக்க முடியாது என்ன? அது மிகப்பெரிய கொடுமை தான் இது. இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ அரசினுடைய இயலாமை கையால் ஆகாத தினம். எங்களை உயிராகவோ எங்களுக்கு உணர்வு இருக்குது, உரிமை இருக்குன்னு அது கருதலை. எங்களை ஒரு ஓட்டாக தான் கருதுது. இப்போ எங்களுக்காக நடவடிக்கை எடுத்தால் கரைச்சமை ஒரு சமூக இருப்பான்ல, அவன் சமூக ஓட்டு தனக்கு கிடைக்காதுன்னு நினைக்குது கவர்மெண்ட்டு. அதுதான் உண்மை, அதான் உண்மை, அதான் உண்மை. நீங்கள் அப்போ நீங்கள் 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 ஓட்டுக்கானவர்கள் தான், இந்த நாட்டுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள் இல்லை. இல்லை, அதை நீங்கள் ஒத்துக்கணும். இப்போ நான் ஒரு வேலை, நான் முதலமைச்சர், நீ இப்படி இந்த வேலையை செய்யணும்னு என்ன உனக்கு முதல்ல வராது? என் தண்ணி தொட்டி கீழேயே உன்னை புதைச்சிருப்பேன். அந்த மாதிரி இருந்தால் அது யார் நின்று நேரம் தூக்கியிருப்பேன்ல. எனக்கு ஓட்டுக்கிட்டலாம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, நான் நாட்டுக்கானவேன். அந்த மாதிரி பேசவே இல்லையே முதல்வர். இது குறித்து நான் வந்து அறிக்கை ரெண்டு கொடுத்தேன், பேட்டி கொடுத்தேன். என் பிள்ளைகள் எல்லாம் களத்துலேயும் நின்று போகிறேன். அந்த மாதிரி யாருமே வந்து செய்யலை. நீங்கள் ஏன் தேர்தல் இந்த தொகுதியில் வந்துருச்சு, புதுக்கோட்டையில் வேங்கை வாசல் பகுதியில் வாக்கு வேணும்னா வருவீங்களா வர மாட்டீங்களா? அப்போது எங்கள் வாக்கு உங்களுக்கு முக்கியமாக இருக்குது, எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமாக இல்லை. அது ரொம்ப வலியை தருது. அது நீங்கள் எதுக்கு அப்போ பெரியாரை பேசுகிறீங்க, பகுத்தறிவு பேசுகிறீங்க, முற்போக்கு பேசுகிறீங்க, சமூக நீதியெல்லாம் பேசுகிறீங்க? இதெல்லாம் வெற்று கூச்சல் வெற்று வார்த்தைன்னு உங்களுக்கு இப்போ தெரியுதா? பெரியார் மண், அண்ணா மண், எங்கே மண்? எங்கள் வாழ்க்கை தான் மண்ணாகுது, எங்கே இருக்குது? அது வெட்டி பேச்சு, வெட்டி பேச்சு. சட்டசபையிலே முதல்வர் வந்து விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணார், குற்றவாளி வந்து விரைந்து கண்டுபிடிப்போம், இரும்பு குறவன்ட்டு அடக்கம்னு சொன்னார். சிபிசிஐடி விசாரணை போட்டார், இதுக்கு மேலே என்ன தேவைன்னு எதிர்பார்க்குறோம்? எவ்வளோ நாள், டிசம்பர் 26 நடந்தது, 26 நாளைக்கு விட ஒரு மாதம் இரும்பு கரம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, செஞ்சுருக்கீங்களா, உத்தரவு போட்டிருக்கீங்க இரும்பு கரம் செய்யறதுக்கு? எனக்கு மாட்டிக்கிட்டு இருக்குங்களா? வேற சமூகம்னா நீங்க பேசுறீங்க. ஆதி தமிழ் குடிகள் நாங்கள் வந்து எங்களை மதிப்பதற்கு பதிலாக நீங்க மிதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி இருக்கு பாருங்க. அது வலி தான், ரொம்ப வலி. இதெல்லாம் வந்து குற்றம் தெரியலைன்னா விசாரிக்கிறது, சிபிசிஐடிக்கு மாத்துறது, விசாரிக்கிறது சரி, வெளிப்படையான குற்றம் அது. இதில் என்ன விசாரணை தேவைப்படுது சார்? பொதுமக்கள் பிரதான கோரிக்கை என்ன வச்சுருக்காங்க? ஒன்று தான், அந்த தொட்டியை நீ பயன்படுத்த முடியாது. அதுலேருந்து வர தண்ணியே நமக்கு குச்சமாக அச்சமாக இருக்கும். தொட்டி கட்டுறாங்க, அதை பொது தொட்டியாக கட்டு. சமூக பிரிவினை இல்லாது பொதுவாக கட்டிட்டா எல்லாரும் குடிக்கிறதுனே நாங்களும் குடிக்கிறோம். ஏன் என் சமூகத்துக்குன்று ஆதி தமிழ் குடிகளுக்குன்று தனியாக கட்டிக்கிட்டு அரசே எங்களை பிரித்து பார்க்குதா? குடிகளில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்குதா? வேறுபாடு பார்க்குதா? சொல்லுங்கள். நாங்கள் இந்த நாட்டின் குடிகளா இல்லையா? அதுவும் ஆதி குடிகள். நீ பொதுவாக தொட்டியை கட்டிடு, கட்டுற தொட்டியை பொதுவாக கட்டிடு, எல்லா சமூகத்துக்கும் இதிலிருந்து தண்ணி போகிற மாதிரி பண்ணிவிடு, பிரச்சனை கிடையாது. இந்த விவகாரம் இங்கே மட்டும் இல்லை சார், தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு எங்கே இருந்தாலும் இருக்கக்கூடாதுங்க. அதனால் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்குது, அதனால் இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவீங்களா? எப்படி சொல்லுங்கள் நீங்கள்? தமிழ்நாடு முழுமைக்கு இருக்குது அப்படின்னு எல்லாரும் குடிக்கிறாங்க, அதனால் டாஸ்மாக அனுமதிச்சுக்கோமா? அப்படி பார்க்க முடியாதுல்ல. தமிழ்நாடு முழுமைக்கு இருக்குன்னு ஏன் இருக்குது? ஒரே பொது தொட்டி கொடுக்கணும், பொது தொட்டியாக கொடுக்கணும். நீ ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் வருது, ஒரே சுடுகாடு வராதா? ஒரே தண்ணி தொட்டி வராதா? எப்படி அது? கொஞ்ச நாள் இருக்க, நான் வந்த பிறகு இந்த ஆட்டத்தை எல்லாம் யாராவது காட்ட சொல்லுங்க பார்ப்போம். சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டம் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இருந்தும்
இது மாதிரி குற்றங்களை தடுக்க சட்டம் இருக்குங்க. அரசு ஏன் சட்டம் இருக்கு செயல்படுத்துறவையாளா சத்தியத்தும் கொடுக்குறாங்க. இது ஒன்னே சான்று. இது எத்தனை எத்தனை உங்களுக்கு உதாரணம் சொல்லணும். தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எங்களை பட்டியல் சமூகத்திலேருந்து நீக்குங்கிறாங்க. என்ன எஸ்சி பட்டியலேருந்து தூக்குங்கிறாங்க. அதில் உனக்கு என்ன பிரச்சனை தூக்குறதுல? அவனுக்கு கிடைக்கிற சலுகை, எனக்கு சலுகை வேண்டாம் என் உரிமையை கொடுன்னு கேட்குறான். அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யார் முதல்ல? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறேன், நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லைன்னு. நீங்கள் போற்றுகிற ஐயா பெரியாரே சொல்கிறார்ல, தன்னை உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்ளுகிற பெருமக்கள் அதை போலவே தனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லைன்னு எண்ணிக்கொள்ளுங்கள். முடிஞ்சது பிரச்சனைன்றாரு. எப்போ வருவீ அதை? பெரியாரை பற்றி பேசுகிறீங்க, பெரியார் பேசுனது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சும்மா ஏதாவது பேசிட்டு அலையிறது. எங்கள் ஓட்டு வேணும், எங்கள் உரிமை வேணாம், எங்கள் உயிர் முக்கியம் இல்லை, எங்கள் உணர்வு முக்கியம் இல்லை உங்களுக்கு. அதை அதை எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள். இது வந்து ஒரு தேசிய இன அவமானமாக நான் கருதுகிறேன். இது வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க மற்ற இனங்கள்லாம் வந்து எங்களை எவ்வளவு கேவலமாக பார்க்கணும்னு பாருங்கள். இந்த நூற்றாண்டில் மனிதர்களின் உயிர் தேவையாக இருக்கிற ஒரு நீரில் வந்து ஒருத்தன் மலத்தை கலக்கிறான் கலக்கி விடுறான் அப்படின்னா அவன் மனநிலை என்ன? அப்படி ஒருத்தனுக்கு என்ன திமிர் வந்தது? அவனுக்கு வந்து அந்த துணிவு எப்படி வந்தது? அது யார் கொடுக்குறது? ஒரு மாதம் ஆயிடுச்சு, டிசம்பர் 26 இது கலக்கப்பட்டது, இப்போ ஜனவரி 26 நாளைக்கு. ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ ஒருவேளை நானே கலக்கிட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் சமூகம் சார்ந்து எங்களுக்குள்ளே கலக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவனை கைது பண்ணி காட்டு, கொண்டு வா, ஏன் கலக்கணும்னு ஒரு தடவை சொல்ல சொல்லு. காரணம் தெரியணும்ல, வெளிப்படையான குற்றத்துக்கு விசாரணை எதுக்கு? குற்றம் வெளிப்படையாக இருக்குது. நீங்கள் உலகம் பூரா தேடி ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கல. ஒரு கிராமம் வேங்கை வாசல்னு ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ளே கண்டுபிடிக்கிறது வேங்கை வயலுங்கிற ஒரு கிராமத்துள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது இவ்வளவு பெரிய பெரிய வேலை. இல்லை, மற்ற வழக்கோட ஒப்பிட முடியாது. சவால் நிறைந்த வழக்கு டிஹெச்சி சரவணசந்தர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் நம்ம சாட்சிகள் என்ன சவால்? தங்கச்சி ஸ்ரீமதி வழக்குல நீங்க என்ன பண்ணீங்க? செத்துட்டா அது தெரிஞ்சிருச்சு, அதானே? அது தெரிஞ்சிருச்சு. ரெண்டு நீதிபதிகளை போட்டு விசாரணைக்கு போட்டீங்க, சிபிசிஐடி விசாரணைன்னு. நீங்க அதுக்கடையில வழக்கு வந்துருச்சு, நீதிபதி தற்கொலைன்னு போயிட்டாரு. அப்போ அந்த மாதிரி சிபிசிஐடிக்கு ஏன் மாற்றணும்? சிபிசிஐடி யாருக்குங்களை இருக்குது? அதுவும் முதல்வருக்கு கீழே தானே இருக்குது. காவல்துறை யாருக்குங்களை இருக்குது? உளவுத்துறை யாருக்குங்களை இருக்குது? அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற காவல்துறை உளவுத்துறை பலகீனமாக இருக்குது, சிபிசிஐடி சரியாக இருக்கு? அப்போது ஒரே மாதிரி தானே தம்பி, சுடுற தோசை சுடுற ஆள் நான் தானே? யார் சுட்ட எந்த அந்த மாவை வச்சு சுட்டால் ஒரே தோசை தானே வரும்? ஒன்று பெருசாக வரும், இல்லை வட்டமாக வரும், குட்டையாக வரும், அவ்வளோ தானே? அதில் சிபிசிடி விசாரணை என்ன சொல்ல போகிறீங்க? எவ்வளோ நாள் விசாரிப்பீங்க? காலம் கடத்தி இந்த பிரச்சனையை ஆற போட்டு என் மக்களுக்கு வேறு பிரச்சனையை விட்டு முடிச்சு விட்டுருங்க. இதை மறைக்கிறதுக்கான விசாரணை சிபிசிஐடி விசாரணைங்கிறத மறைக்கிறதானுங்க. 70 பேர்கிட்ட விசாரிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க, 3 தரப்பு மக்கள்கிட்ட விசாரிச்சிருக்கோம் சொல்கிறாங்க, விரைவில் குற்றவாளி கண்டறியப்படுவதாக சொல்கிறாங்க. நீ 10 நாள் விசாரணை. இப்போ டாஸ்மார்க் சரக்கில் கலப்படம்னு ஒரு குற்றச்சாட்டு வருது, எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? எவ்வளோ வேகமாக எடுப்பீங்க? மக்கள் குடிக்கிற நீரில் அப்படி நீங்கள் இவ்வளோ மெத்தனம் கட்டுற நீங்கள், அது அரசு இயலலை, கையால். அது அது வந்து என்ன நினைக்குதுன்னா, பிற சமூகத்தார்கள் ஒரு வேளை அதில் கலந்துருந்தார்னா அந்த சமூகத்தின் வாக்கு அவனுடைய எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்க வேண்டியதும் அந்த சமூகத்தின் ஓட்டு நான் விழாதுன்னு நினைக்குது. நாங்கள் குறுகிய எண்ணிக்கையில் இருக்கிறதுனால எங்களை புறந்தள்ளுது இந்த நாட்டின் குடிகளா இல்லையா? குறைந்த எண்ணிக்கையில் நாங்கள் 60 வீடு தான் இருக்கோம்னா எங்கிட்ட வரி வாங்குறியா இல்லையா? எங்கள் வாக்கை வாங்குறியா இல்லையா? அப்போ நாங்கள் இந்த நாட்டின் குடிகளாக இல்லையாங்கிற கேள்வி எழுமா? இல்லை, அதுக்கு பதில் என்ன இருக்குது? இந்த அரசுக்கிட்ட கேட்டால் இவங்க குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்துட்டால் அவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது? இப்படி ஒரு கேள்வியை கேட்க அரசு வெக்கப்பட வேணாமா? அரசாங்கம் கொடுக்கணுங்க, அரசாங்கம் கொடுக்கணும். நான் ஒரு ஆளாக இருந்தாலும் என்னை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. அதில் என்ன சான்று உங்களுக்கு? என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் வேணுமா? எத்தனை சொல்ல ஆணவ படுகொலை செஞ்சுருக்காங்கல்ல, சாதி குடிப்பெருமை கொலைகளை பண்ணியிருக்காங்கல்ல, எத்தனை பேர் கடும் தண்டனைக்கு ஆளாயிருக்கான் சொல்லுங்கள். தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எங்களை பட்டியல் பிரிவிலேருந்து தூக்குங்க, எங்களை எஸ்சி பட்டியலேருந்து தூக்குங்கங்கிறாங்க. அதுக்கு இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? நானே வேணாங்கிறேன்,
என்னை தாழ்த்தப்பட்டவன் பல்லன்னு வைக்காத தூக்குன்னு நானே சொல்கிறேன், பல்லனே சொல்கிறேன். உனக்கு என்னதில் பிரச்சனை இல்லை? அவனுக்கு கிடைக்கிற சலுகை, ஏ சலுகை எனக்கு வேணாமடே, எனக்கு உரிமையை கொடுங்கன்னு கேட்குறேன். அதை செய்யலைன்னா அப்போ நீங்கள் பட்டியல் சமூகத்திற்கு துரோகம் தானே செய்கிறீங்க. அப்புறம் அந்த திருமாவளவன் மிகுந்த வேதனையோட பதிவு பண்ணியிருந்தார். இந்த ஒரு பிரச்சனையில் வந்து இப்போ நான் வந்து களத்தில் நிற்கிறேன், வேறு பெரிய அரசியல் கட்சி யாருமே குரல் கொடுக்கல, சமூக நீதி பேசுகிற கட்சிகள் எதுவுமே களத்துக்கு வரலன்னு ஒரு அதான் எங்கள் அண்ணன் பேசக்கூடாது, எங்கள் அண்ணன் பேசக்கூடாது. நடவடிக்கை எடுக்காத ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களே நீங்கள் படி சொல்லிட்டு இருக்கீங்க. யாருமே நிற்கலன்னு நான் நின்று போராட்டங்களில் நீங்கள் வந்தீங்களா? டாண்டிக்கு வந்தீங்களா? கிருஷ்ணகிரியில் நான் அந்த சித்தாட்டுக்கு எதிராக அப்போ வந்தியில் தொடக்கத்திலேருந்து இந்த களத்தில் நிற்கிறது நான் வரல, என் பிள்ளைங்க நின்னாங்க. ரெண்டு அறிக்கை எத்தனை முறை பேட்டியில் கொடுத்துருக்கேன், எவ்வளோ கடுமையாக பேசியிருக்கேன். அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படி பேசக்கூடாது. யாருமே வரல அப்படின்னா பெரிய அரசியல் கட்சிகள் யாரும் சமூக நீதி பேசுகிற கட்சிகள் யாரும் வந்து சமூக நீதி நீங்கள் தான் பேசுகிற. சமூக நீதி பேசுகிறது உங்கள் கட்சி தான், உங்கள் கூட்டணி கட்சி தான். நடவடிக்கை எடுக்காத உங்கள் முதல்வரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா உங்களால்? நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு சொல்லுங்க? யாரு? நீங்க தாங்கி பிடிச்சிருக்க தலைவர் தான். அப்ப அதை பேசாம வந்து போற வரவங்கள அவர் வரல இவர் வரல, நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, ஒரு ஊடகவியலாளரா சொல்லுங்க. அது இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஓட்டுக்காக நிற்கிறவன் வந்து இதை செய்ய மாட்டான். உண்மையிலே சமூக நீதி பேசுகிறவன் வந்து சமூக நீதியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் இதை கடைப்பிடிப்பான். நீங்கள் வெறும் ஓட்டுக்காக வெற்று வார்த்தைக்காக பேசுகிறவன் ஒப்புக்கு பேசிட்டு போயிடுவான். உளமாற பேசுகிறவன் சமூக நீதியை காப்பாற்றணும்டா அப்படின்னா அடிப்பான், தூக்குவான். யாராவது நம்ம மக்களை இழிவாக பேசிட்டு அந்த மாதிரி செயலை பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கணும். அதே அரசு தான் வந்து கோயிலுக்குள்ள பாகுபாடு இருந்ததுனால கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போயிருக்காங்க. இரட்டை கொலை முறை இருக்குன்னு சொல்லிட்டு யாரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க? யாரு? மாவட்ட நிர்வாகம் அதை யாரு? வைத்தியநாத ஐயர் குட்டி போனார். எத்தனை கோயிலுக்கு நீங்கள் கூட்டி போனீங்க? வைத்தியநாத ஐயர் குட்டி போனார். கூட்டிகிட்டு போகும்போது அதை எதிர்த்தாங்க. இந்த ஊரில் சரி எதிர்த்து போனாங்க, கூட்டிகிட்டு போனாங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம். நீங்கள் எத்தனை சாதி அர்ச்சகராயிருக்கு? சட்டம் போடுறீங்க, செயலாக்கம் பெறுதா? சட்டமே அப்புறம் எத்தனை சட்டத்தை நாங்கள் பார்த்து பார்த்து ஏமாறுறது? அது சும்மா வெற்று அறிக்கைகளும் வெற்று சட்டங்களும் வெற்று கூச்சல்களும். இந்த விவகாரத்தை எப்படி தமிழக அரசு கையாண்டிருக்குன்றீங்க? எப்படி கையாளும்? ஏன்னா எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி தம்பி, தூக்கியிருக்கணும். இது வந்து 21 நூற்றாண்டின் பெருத்த அவமானம், ஒரு தேசிய அவமானம். இது உலகத்தில் மற்ற இனங்கள் நம்மளை பார்க்கும்போது கேவலப்பட்டவங்க என்ன நினைப்பாங்க? குடிக்கிற நீரில் ஒருத்தன் என் மக்கள் சொல்கிறாங்க இதுக்கு விஷத்தை நஞ்சையே நீ கலந்துருக்கலாம்டான்னு. அந்த எண்ணம் அவனுக்கு எப்படி இருந்தது? எப்படி அந்த துணிவு வந்தது அவனுக்கு? உங்களால் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவங்க குறைஞ்ச 60 குடும்பம் தான் இருக்காங்க. அப்போ அவன் மேலே நடவடிக்கை எடுத்தால் பெருத்த எண்ணிக்கலுக்கு அவன் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுவாங்க. அரசு இப்படி சொன்னால் கையாளாகிறது தானே தானே? நான் ஒரு வேளை முதலமைச்சராக இருந்தேன், தொற்றுவியா என் மக்களை? நீ செஞ்சிருவியா? அப்படி பேசக்கூடாது. புதிய தொட்டி கட்டி கொடுக்குறாங்க. இப்போ இந்த மக்கள் புதிய தொட்டி கட்டட்டும். புதிய தொட்டியை என் சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடிகளுக்குன்னு கட்டாத, பொது தொட்டியாக கட்டு, பெரிய தொட்டியாக கட்டு, எல்லாருக்கும் அதுலேருந்து தண்ணி வரட்டும். சார், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது தாமதமாகவே அரசியல் ஒரு அழுத்தம் காரணமாக தான் கண்டுபிடிக்காம இருப்பாங்க. அப்படி காவல்துறை வந்து ஃப்ரீயாக விடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். யார் இல்லை அரசியல் அழுத்தம்னா இப்போ யார் கொடுப்பா? இல்லை யார் கொடுப்பா? நாட்டின் முதலமைச்சர் கையில் தானே இருக்குது. நாட்டின் முதலமைச்சர் கையில் தானே இருக்குது இதெல்லாம். காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடி எல்லாம் அவர்கிட்ட தானே இருக்குது. சிறப்பு விசாரணை பிரிவு எல்லாம் அப்போது அவர் தானே நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு யார் அழுத்தம் கொடுப்பா? பிஜேபியா இல்லை மோடி சொல்லியிருப்பாரா? அப்படி எதுக்கு இருக்கா? அப்படி சொல்ல வரீங்களா? இல்லை இல்லை, காவல்துறையே ஃப்ரீயாக அந்த இந்த விஷயத்தில் விசாரிக்க விடலை. ஒரு அரசியல் அழுத்தம் காரணமாக தான் அவங்க ஒரு நாள் காலதாமதம் ஆச்சு அப்படின்ற ஒரு எந்த அழுத்தம் இருந்தாலும் நியாயம்னு ஒன்று, தர்மம்னு ஒன்று இருக்குது, நீதினு ஒன்று இருக்குல்ல. இது அநீதி. அநீதிக்கு எதிரான நீதியை நிலைநாட்டுவது அரசின் பொறுப்பும் கடமையும், அதான் முதன்மையானது. அப்புறம் அதில் என்ன நீங்கள் சாக்குப்போக்கு சொல்லிட்டு அலையிறீங்க? பெரியார் மண்ணுங்கிற பேசுகிற பெருமை தகுதி நமக்கு இருக்கா தமிழர்களுக்கு இப்போதைக்கு? இதுவரை சொல்ல பார்க்கும்போது பெரியார் மண்ணுன்னு பேசுகிறது இல்லை. தமிழக அரசுக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி அது இழந்துருச்சு. பெரியார் மண்ணு, அண்ணா மண்ணுலாம் சொல்லிடுது. எங்கள் வாழ்க்கை தான் மண்ணாக போயிருக்கு. அந்த பூமி இந்த பூமியெல்லாம் அதெல்லாம் இப்படி சொல்லவே கூடாது. வீண் பெருமை இந்த மாதிரி நேரங்களில் வாய் திறக்க மாட்டாங்க. ஏதாவது வேற என்ன, இது பெரியார் பூமி, இது திராவிட பூமி அப்படின்னு பீத்திக்கிட்டு வர்றவங்களாம் இது ஏன் பேசல? அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டன் முப்பாட்டன்லேருந்து நாங்கள் உயிர்மை நேயம் பேசியிருக்கோம். நாங்கள் இந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டாமல் எங்களுடைய மறை போதிச்சிருக்குது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடியிருக்கோம். எல்லா மனிதருக்கும்னு கூட பாடலை. சிவாக்கியர் பாடுறார் எங்கள் பாட்டேன்,
பறச்சியாவது எதடா பணத்தியாவது எதடா இறைச்சி தொழிலும் பிள்ளை இலக்கம் விட்டு இருக்குதான் படியிருக்கான். அதெல்லாம் விட சாதி ஒழிப்பு இங்கே ஒருத்தனும் பாடல. சாதி இரண்டு ஒழிய வேறு இல்லைங்கிறத தவிர இட்டோர் பெரியோர் இடாதார் இல்லு குளத்தோருங்கிறா. கொடுக்குறவன் உயர்ந்த சாதி, கொடுக்காதவன் தாழ்ந்த சாதின்னு எங்கள் அவ அறிவு முதாட்டி அவை பாடுறா. அதையெல்லாம் விட நீங்கள் ஒன்றும் போகிறான் இல்லை. சும்மா வந்து பேசிக்கிறது இன்னைக்கு என்ன தீர்வு இங்கே மட்டும் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரே ஒரு ஓட்டு எனக்கு போட்டு விடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். வேற ஒன்றும் சொல்கிறது இல்லை. நாங்கள் வர்றவங்க நீங்கள் போதங்க மோத, நீங்கள் முன்னாடி போங்க, எதுவும் விழிக்காது. புரட்சி பாரு சார் நீ வண்டிக்கு போய், வண்டிக்கு போய் ஏறணும், வண்டிக்கு போய் வண்டி வண்டி அடுத்த ஸ்பாட் இருக்கு.